Now we are seeing about the active transport. So what is the meaning of active? Active means it needs some energy. For the transportation process is known as the active transport. It is carried out by membrane bound protein. அப்ப இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அதாவது செயல் மிகு கடத்தல் அப்படின்றதுக்கு நிச்சயமா என்ன தேவை அப்படின்னாக்க ஆற்றல் நமக்கு தேவை. அப்ப ஆற்றல் சார்ந்த கடத்துதல் நிகழ்வுன்னு சொல்றோம். இது எதன் மூலமா நடக்குது அப்படின்னாக்க மெம்பரேன், அது ஒரு படலம். பவுண்ட் ப்ரோட்டீன்ஸ், அது என்னாலான இருக்கும், எதால நமக்கு அந்த மெம்பரேன் இருக்கும் அப்படின்னாக்க ப்ரோட்டீன்ஸ், புரதத்தால் ஆன படலம் மூலமா நமக்கு நடக்குது. These proteins use energy to carry substances across the cell membrane. It's referred to as pumps. அப்போ இந்த புரோட்டீன் இருக்கக்கூடிய மெம்பரேன் கண்டென்ட் நமக்கு என்ன பயன்படுத்திக்கும் அப்படின்னாக்க ஆற்றலை பயன்படுத்தி சப்ஸ்டன்ஸ் மூலக்கூறுகளை நமக்கு என்ன படுதுனாக்க செல் மெம்பரேன் வழியா நமக்கு கடத்துது. ஸோ அதை நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பம்ப்ஸ், உந்திகள் அப்படின்னு சொல்றோம். த பம்ப்ஸ் கேன் டிரான்ஸ்போர்ட் த சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லோவர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட். அப்ப இந்த உந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பம்ப்ஸ் நமக்கு எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுனாக்க ஹையர் லோயர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு, அடர்த்தி குறைவா உள்ள இடத்துல இருந்து அடர்த்தி அதிகமா உள்ள இடத்துக்கு நமக்கு மெட்டீரியல்ஸ டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதர்வைஸ் நமக்கு என்னவும் சொல்லலாம் அப்படின்னாக்க அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் வி வில் மூவ் டு த டாபிக் ஆஸ்மோசிஸ். இன் தமிழ் சவ்வூடு பரவல். It is a transport of solvent or water molecules from region of higher concentration to lower concentration through a semi-permeable membrane. அதாவது சவ்வூடு பரவல் அப்படின்ற நிகழ்வு நமக்கு சால்வெண்ட் அப்படின்னா வாட்டர், திரவ நிலையில உள்ள பொருள் நமக்கு சொல்றோம். அப்ப அங்க மூலக்கூறுகள் நமக்கு கடத்தப்படுது. ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன், அடர்த்தி அதிகமா உள்ள இடத்துல இருந்து, டூ லோவர் கான்சன்ட்ரேஷன், அடர்த்தி குறைவா இருக்கக்கூடிய இடத்துக்கு நமக்கு எடுத்து செல்லப்படுது. த்ரூ எ செமி பெர்மியபிள் மெம்பரேன், அரை கடத்து சவ்வு மூலமா இந்த நிகழ்வு நமக்கு நடத்தப்படுது. தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பிளாஸ்மா லைசிஸ். ஸோ பிளாஸ்மா லைசிஸ், லைசிஸ் மீன் டிகிரடேஷன், அழிவு கிடைக்கூடியது இல்ல சிதைவடையக்கூடியது. என்ன கண்டென்ட்? பிளாஸ்மா. அப்ப பிளாஸ்மாவோட நிலை சிதைக்கப்படுறத நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பிளாஸ்மா லைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் அக்கர்ஸ் வென் வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த செல் அண்ட் ரிசல்டிங் இன் த ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் செல். இப்ப பிளாஸ்மா லைசிஸ்ங்கிறது எப்ப நமக்கு நடக்குதுன்னா எப்போ செல்லில் இருந்து நீர் வெளியேற்றப்படுதோ அப்ப நமக்கு நடக்கிறதா லைசிஸ், பிளாஸ்மா லைசிஸ். அதால வரக்கூடிய விளைவு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் செல். அப்ப அந்த செல் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க சுருக்கம் அடையும். இப்போ இந்த ரெண்டு பிக்சர்ல ஃபர்ஸ்ட் பிக்சர் தட் இஸ் அ நார்மல் பிளான்ட் செல், தர் இஸ் நோ ஸ்ட்ரிங்கேஜ். அப்ப இது நமக்கு எந்த ஒரு சுருக்கமும் ஏற்படலை இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு நார்மலா இருக்கு. ஆனா பிளாஸ்மா லைசிஸ் ஆன பிளான்ட் செல்ல அப்ப நமக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க வாட்டர் மாலிகுல் நமக்கு இங்க நமக்கு இழக்கப்பட்டிருக்குது, லாஸ் ஆகியிருக்கு, வெளியேற்றப்பட்டிருக்கு. அதனால இந்த பிளேஸ் நமக்கு எப்படி இருக்கு, சுருக்கமா நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பிளாஸ்மா லைசிஸ் அப்படின்னு சொல்றோம். தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இம்பிபிஷன். ஸோ இம்பிபிஷன் அப்படின்றது நமக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல அப்படின்னாக்க உள்ளீர்த்தல் நிகழ்வு அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் த டைப் ஆஃப் டிஃப்யூஷன் ஏ சாலிட் அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் கெட்ஸ் ஸ்வெல்ட் அப். எக்ஸாம்பிள் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை சீட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ். அப்போ உள்ளீர்த்தல் அப்படின்னு நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்க இது ஒரு வகையான பரவல் நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க சாலிட் திட நிலவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது நமக்கு என்ன அப்சார்ப் பண்ணும், வாட்டரை அப்சார்ப் பண்ணுது. அதனால என்ன விளைவு ஏற்படுது, ஸ்வெல்டு. அப்போ எக்ஸாம்பிள் நமக்கு சீட்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா, இப்போ கிரவுண்ட்நட் இருக்கு அப்படின்னாக்க ட்ரையா இருக்கு அப்படின்னாக்க அது நமக்கு வாட்டர்ல போட்டு சோக் பண்றோம், ஊற வைக்கிறோம், நமக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு நல்ல அந்த ஸ்வெல்லிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இம்பிபிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு சீட்ஸும் ட்ரை கிரேப்ஸும், உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதை காஞ்சி போனா எப்படி இருக்கும், அதையும் நமக்கு வாட்டர்ல போட்டு நல்லா ஊற வச்சு அந்த வாட்டர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணா அது நமக்கு ஸ்வெல்லிங்கா இருக்கும். ஸோ இந்த நிகழ்வு நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இம்பிபிஷன் அப்படின்னு சொல்றாங்க.
Then we are going to see the next topic, root hair water absorbing unit.